எல்லாருக்கும் தெரிய வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். இந்த வீடியோல இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், தமிழ் பாத்துருக்கீங்க, டைட்டில் பாக்குறீங்க, அப்படி இருக்கல தெரியாம இருக்க சான்சஸ் இல்ல ஓகேங்களா. அப்படி இருக்கல மேட்டர் என்ன அப்படின்னா, சித்ரா மேடம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காலையில பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் இதை பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிருச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இருந்திருக்காங்க, ஒரு 2:30 வரை இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் மொத கொண்டு போட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமான ஸ்டில்ஸ் எடுத்து போட்டோனா போட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்படி இருக்கல எப்படி இவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி வச்சோம்னா இல்லை பதிலே இருக்காது. பட் 2:30 வரை பாண்டியன் ஸ்டோருக்கான அந்த ஒரு போர்ஷன்ஸ்க்கான ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அவரோட வருங்கால கணவர் அவர் முதற்கொண்டு வந்து இருந்திருக்காரு ஓகேங்களா. அவர் முதற்கொண்டு இருந்திருக்காரு. இவங்க வந்து அவங்களோட ஹோமுக்கு போக லேட் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அங்க ஒரு ஹோட்டல்ல எடுத்து 5-star ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்காங்க ஓகேங்களா. இப்படிதான் தங்குவாங்க. அப்படி இருக்கல அவரோட வருங்கால கணவரோட அன்று நேற்று நைட் பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்ததா அந்த பாண்டியன் ஸ்டோர் டைரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதான் தகவல் வெளியே வந்திருக்கு. இது வரைக்கும் சம்திங் சண்டை இருந்துச்சு, அதோட சண்டையோட தான் அந்த ரூமுக்கு வந்து போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் போயிட்டு வெளியே வர டிஸ்டன் பண்ண அந்த ரூம்ல வந்து இருந்திருக்காங்க. அப்போது கதவை மூடிட்டு உள்ள தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்டு இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கதவை தட்டியிருக்காரு. யாரும் உள்ள என்ன நடக்குது எது நடக்குன்னு தெரியாதனால கீழே போய் மேனேஜர் இவங்ககிட்ட சொல்லி அனதர் இன்னொரு கீ இருக்கும் பத்தில அந்த கீயை வச்சு அந்த ரூமை திறந்து உள்ள பார்க்கல அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல்களும் வெளியே வருது. சூசைட் பண்ணி இறந்தவங்களுக்கு எப்படி இரத்த கசிவோட சூசைட் இறந்தாங்க அப்படின்றதான் இப்போ எனக்குள்ள ஃபர்ஸ்ட் கேள்வி. அண்டு நேத்து நைட்டு ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க, 2:30 வரை ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கல எப்படி அவங்க இறக்க முடிஞ்சது, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படி ஒரு தகராறு இருந்து இவரு சம்திங் ஏதாவது அடிச்சிருந்தால், அடிச்சதுக்கான தடயம் இல்ல பட் ஸ்டில் அடிச்சிருந்தால் ரத்தம் வர்றதுக்கான ரீசன் எங்கயா இருக்கணும்ல, ரத்தம் வந்திருக்குல்ல, அப்பனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து என்னோட பர்சனல் மைண்ட்ல வந்து தோணுது ஓகேங்களா. அண்டு இவங்களுக்கு பார்த்தா அப்படியே தெரியுது ஒரு 28 வயசு ஆயிடுச்சு. அப்படி இருக்கல கண்டிப்பா நல்லாதான் ஜாலியா தான் இருக்கிற மாதிரி போட்டோஸா இருக்கட்டும் ஸ்டோரிஸா இருக்கட்டும் எல்லாமே நேத்து வந்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கல சடனா எப்படி அவங்களால சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு முடிவு எடுக்க முடிஞ்சிச்சு, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தும் அங்க போன பிறகு அவ்வளவு முடிவெடுக்கக்கூடிய ஆட்களா இருந்தா இன்னியாரம் அவங்க இன்னைக்கு இறந்துக்க தேவையில்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் சம்திங் கான்வர்சேஷன் மூலமா ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரிதான் தோணுது. அவங்கள பார்த்தா இறக்குற மாதிரி ஆளா தெரியுது. இந்த சுசாந்த் சிங் ராஜ்புட் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த கேஸும் இழுத்தடிச்சுக்கிட்டே போயிடும், நம்மளும் மறந்துடுவோம், அப்படியேதான் இது வரைக்கும் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த கேஸும் அப்படியே வந்து போயிடும், அவ்வளவுதாங்க, மேட்டர் கிடையாது. இந்த கேஸுக்கு ஏதாவது நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கண்டிப்பா கிடைச்சிச்சுன்னா வரவேற்கக்கூடியது, கிடைக்கலனா வேற வழி இல்லை. நம்மளோட நாட்டு அரசா இருக்கட்டும் அண்ட் ஆனதர் என்னென்ன இதுனா இருக்கோ அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னா சொல்லினேன். இவங்க தற்கொலை பண்ணி இறந்துருந்தாங்கன்னா எந்த ஒரு முடிவுக்கும் தற்கொலை வந்து தீர்வாகாது அப்படின்றதான் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம். அண்டு அவன் தான் கொலை பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவனை அந்த இடத்துல சுட்டு தள்ளிடுங்க, இல்ல அவன் சுண்ணிங்க எல்லாத்தையும் அறுத்து எடுத்து வெளியேறிஞ்சிருங்க ஓகேங்களா. பார்த்து பண்ணுங்க கவர்மெண்ட் அவர்களே, பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம் என்னதான் அடுத்தடுத்த திருப்பங்கள் வருது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த கேஸை பத்தி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும் ஓகேங்களா. பேசுவோம், நன்றி.